கம்ப்யூட்டர் சாம்ராணி செய்யக்கூடிய ஒரு மிஷின் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், மேனுவல் மிஷினு. இதை இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல. இதோட காப்பிரைட் உரிமை எல்லாம் நமக்கு தான் சொந்தம். இந்த வீடியோவை பாருங்க, இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 200 ரூபா தான். கொரியரில் வேணும்னா 50 ரூபா சேர்த்து போட்டிங்கன்னா உங்களுக்கு கொரியர் மூலம் இந்த மிஷின் உங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். வாங்க இதில் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கம்ப்யூட்டர் சாம்ராணி ஈஸியாக செய்யலாம். இப்போ ஜார் போயிட்டுங்க. நான் ஏற்கனவே உதிரியாக மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இந்த உதிரியான மாவை இதுக்குள்ளார அப்ளை பண்ணிக்கோங்க. ஈஸியான முறை தான். இதுக்குள்ளே இப்போ மாவு ஆட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஜாரை இதுக்குள்ளார ஃபிட் பண்ணிடணும். ஃபிட் பண்ணிவிட்டு உள்ளே ஒரு இரும்பு ராடு ஒன்று இருக்கும். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு பார்த்திங்கன்னா இங்கே கொட்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கொட்டது பாருங்கள். நீங்கள் முதல்ல அடிப்பக்கத்தை விரலால் மூடிக்குங்க. மூடிட்டு இதை புஷ் பண்ணுங்கள். இல்லைன்னா அப்படி ஆட்டினீங்கன்னா போதும், மாவு வந்து இதுக்குள்ளார வந்துடும். நீங்கள் இப்படி கொஞ்சம் லைட்டாக வச்சுக்கலாம், அழிச்சு அழுத்தி அழுத்தி பண்ணிக்கலாம். இப்போ 2-3 முறை இப்படி ப்ரெஸ் பண்ணலாம். இல்லைன்னா அப்படி ஆட்டினீங்கன்னாவே மாவு உள்ளார டைக்குள்ளார வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி வச்சுடுங்க. வச்சுட்டு இப்படி அழுத்தி விடுங்க. இந்த மாதிரி அழுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் இருக்குது பாருங்கள். இந்த ரெட் கலர் வரைக்கும் இந்த ரேஞ்சில் வரைக்கும் நீங்கள் அழுத்திக்கலாம் மாவை. இதுதான் அடையாளம் உங்களுக்கு. இந்த அளவுக்கு நீங்கள் அழுத்திங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் சாம்ராணி பீஸோட அளவு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் குறைஞ்சால் கூட லைட்டாக பவுடர் இறக்கிங்க. அதுக்கப்புறம் இப்படி அழுத்திக்கோங்க பாருங்கள். இந்த ரெட் கலர் அளவு வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் இருக்கிற பீஸை வெளியே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்படி சாய்ச்சி இதை ப்ரெஸ் பண்ணுங்கள், பேக் சைடில் அழுத்துங்க. இந்த பாருங்கள், சூப்பராக கம்ப்யூட்டர் சாம்ராணி வந்துச்சு. அடுத்து பண்ணும்போது அதே மாதிரி தான் இப்படி ஆட்டுங்க, ஆட்டுலாம். இல்லைன்னா இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள், மாவு இதுக்குள்ளார வந்துடும். உங்களுக்கு இந்த அளவுக்கு வரைக்கும் மாவு தள்ளிக்குங்க. இப்போ மாவு கம்மியாக இருக்குது, நான் மறுபடியும் ஆட்டுறேன். அதுக்குள்ளார வந்துடும், தட்டிக்குங்க. இப்போ வந்து சம்மா வச்சுட்டு 2 அளவுக்கு எடுத்துங்க. கொஞ்சம் குறையுது, அப்போ என்ன பண்ணுங்க, கொஞ்சம் தள்ளிக்குங்க. கொஞ்சம் வேகமாக செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், வெளியே தள்ளிடலாம். அதே முறையில் நீங்கள் செஞ்சிடலாம். ஈஸியாக நீங்கள் இந்த மேக் பண்ணலாம். இந்த அழுத்துங்க. இல்லைன்னா ஆட்டினாவே உங்களுக்கு வெளியே வந்துடும். உதிரியாக இருந்துச்சுன்னா நல்லா ஈஸியாக வெளியே வரும். ஓகே, இப்போ பாருங்கள் வெளியே எடுக்கிறேன். அழகாக சாம்ராணி வந்துடுச்சு பாருங்கள். அதே முறையில் மறுபடியும் பவுடர் இதுக்குள்ளார உள்ளே அப்ளை பண்ணிக்கலாம். உள்ளே வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் பவுடர் தேவை, ஆட்டுங்க. நீங்கள் இதை நீங்கள் ரெகுலராக செய்யும்போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த முறையில் நீங்கள் ஈஸியாக சாம்ராணி மேக் பண்ணலாம். நீங்கள் அழுத்தணும், அழுத்தது தான் கொஞ்சம் போக போக ஈஸியாகிடும். இது பாருங்க, சாம்ராணி அழகாக வந்துடுச்சு. இது மாதிரி நீங்கள் சாம்ராணி தயார் பண்ணலாம். இதோட ஒரு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 200 ரூபா தான். உங்களுக்கு தேவைன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் வீடியோ பின்னாடியும் இருக்கிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களோட அட்ரஸ் அனுப்புங்க. கூகுள் பே இல்லைன்னா அக்கௌண்ட்டில் பணம் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பி வைக்கலாம். கொரியர் சார்ஜ் 50 ரூபா எக்ஸ்ட்ரா. ஈஸியாக கம்ப்யூட்டர் சாம்ராணி மேக் பண்ணலாம். பிஸ்னஸாக செய்கிறவங்களுக்கும் இது ஈஸியாக இருக்கும். பவுடர் ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்கும், நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் நான் வந்து பழவு யூஸ் பண்ணிக்கிறேன். பழவுக்கே பதில் கிட்ட நீங்கள் டைல்ஸு இல்லைன்னா தரையில் வச்சு செஞ்சால் நல்லா அழகாக இருக்கும். ஈஸியாக செய்யலாம், வேகமாக செய்யலாம். இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் இதை மாதிரி சேண்டலோ பிளாக்கோ எல்லாமே எல்லா சாம்பிராணி நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏற்கனவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிடுங்க. கூடவே ஆல் என்ற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த மிஷின் உங்களுக்கு தேவைன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள்.